தமிழகம் முழுவதும் 1 முதல் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறப்பு. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் தொடக்கம். அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு ஆன்லைனில் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வுக்கு இன்று இரவு 11:59 வரை பதிவு செய்ய அனுமதி. நாளை முதல் விருப்ப இடங்களை தேர்வு செய்யலாம் என அறிவிப்பு. புதுச்சேரியில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ள மின்துறை ஊழியர்கள், மின் சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம். பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் பள்ளி மாணவர்கள், போதிய பேருந்து வசதி ஏற்படுத்த கோரிக்கை. நாகை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 21 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. மீனவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தல். சேலம் ஓமலூர் பகுதியில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மஞ்சள் நல்ல விளைச்சல் அடைந்துள்ள நிலையில் அறுவடை பணிகள் தொடக்கம். நெல்லை ராதாபுரம் பகுதிகளில் 25 பனங்கிழங்குகள் கொண்ட ஒரு கட்டு 75 ரூபாய்க்கு விற்பனை. பனங்கிழங்கு வாங்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் வியாபாரிகள் கவலை. தேனி ஆண்டிப்பட்டியில் இடியும் நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டடங்கள், உயிர்ச்சேதம் ஏற்படுவதற்கு முன் புதிய கட்டடம் கட்ட மக்கள் கோரிக்கை.